தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற திருமணமான பெண்கள் அவசியம் இன்றைய பதிவினை கேட்க தவறாதீர்கள் ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் திருமணமான பெண்கள் தங்களின் குடும்பம் செழிக்க எதை செய்ய வேண்டும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே பெண்களின் வாழ்க்கை திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பிறகு மற்றும் குழந்தை பிறந்த பிறகு என இப்படியாக அவர்களின் வாழ்க்கை சூழலில் பல மாற்றங்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் குறிப்பாக பெண்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு பல பொறுப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து சேர்கின்றன அதிலும் அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் தான் எப்பொழுதுமே முதல் இடத்தை பிடித்து கொள்கிறது எனதான் கணவன்மார்கள் கை நிறைய சம்பாதித்தாலும் அதை பக்குவமாக செலவு செய்யும் திறமை பெண்கள் தான் உள்ளது அந்த வகையில் குடும்பத்தில் குறைவில்லா மகிழ்ச்சிக்கும் கையில் எப்பொழுதுமே பணத்தட்டுப்பாடு இன்றி செல்வ செழிப்போடு வாழவும் பெண்கள் செய்ய வேண்டியதையும் தவிர்க்க வேண்டியவைகளையும் பற்றி இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம் அதில் முதலாவதாக திருமணமான பெண்கள் எப்பொழுதுமே காலையில் எழுந்து குளித்த பிறகே அவர்கள் தம் வேலைகளை செய்ய துவங்க வேண்டும் அடுத்ததாக எந்த அளவுக்கு பெண்கள் பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவிற்கு சமையல் அறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு வேற்று மதக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் வீடுகளில் பூஜை அறைக்காக தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்காது ஆனால் சமையலறை இல்லாத வீடு என்பது எங்கேயும் கிடையாது என்று நம்மால் தைரியமாக சொல்லிவிட முடியும் பூஜை அறையை தவிர்த்து நமது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யும் இன்னும் ஒரு இடம் என்றால் அது நமது வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையாகும் ஆக பெண்கள் காலையில் குளித்த பிறகு பூஜை அறையிலும் சமையல் தங்களின் வேலையை செய்து வந்தார்களேயானால் எப்பொழுதுமே அவர்கள் நல்ல செல்வ செழிப்போடு வாழ முடியும் அடுத்ததாக படுக்கை அறை படுக்கை அறை துணிகளை கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது துவைத்து படுக்கை அறையையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெண்கள் தங்களின் அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதிலும் குறிப்பாக கணவனை பற்றி மற்றவர்களிடத்தில் குறை கூறுவதை அறவே தவிர்த்து விடுவது நல்லது தேவைப்பட்டால் குடும்ப உறுப்பினர்கள் இடம் பகிர்ந்து கொள்ளலாம் அதை மீறி வெளி ஆட்கள் இடம் பகிர்ந்து கொண்டோம் என்றால் அதனால் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் மேலே நாங்கள் குறிப்பிட்டவைகளில் திருமணமான பெண்கள் இவைகளை முறையே கடைபிடித்து வந்தாலே குடும்பத்தில் என்றென்றும் மகிழ்ச்சிக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் பயனான இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்